गुड मॉर्निंग व्यूअर्स இன்றைக்கு பாருங்க ஒரு பழைய தையல் மிஷின் தான் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பழைய தையல் மிஷினை வந்து உள்ளுக்குற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வெளியில் எடுத்தாச்சு வெளியில் எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் காசின் ஸ்டோராக போட்டு க்ளீன் பண்ணி அதை பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணிவிட்டு இந்த தையல் மிஷின் தான் உள்ளுக்குற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்தாச்சிங்களா எடுத்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணிட்டு பிறகு அது எப்படி ஃபிட்டிங் பண்ணணும்னு பாருங்கள் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இது தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் செட் பண்ணக்கூடாது அந்த அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ மூவ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் சுற்றி விட்டீங்கன்னா உள்ளே மூவ்மெண்ட் இருக்குங்களா அந்த மூவ்மெண்ட்டில் எல்லாமே நீங்கள் எம்எரி போடணும் அந்த எம்எரி எங்கே கிடைக்கும் ஆறு வருஷங்களுக்கு கிடைக்கும் அந்த எம்எரி பார்த்தீங்கன்னா E4 400 அப்படின்னு ஆறு வருஷங்களாக கொடுப்பாங்க அது வாங்கிக்கிங்க இதை வாங்கி எதுக்கு எம்எரி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் எம்எரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைஸாக ஃப்ரீயாக ஓடும் எந்த ஸ்ட்ரக்கும் வராது ஃப்ரீயாக ஓடும் அதுமாதிரி எல்லா பொருளுமே எம்எரி போட்டுங்க ஃபுல்லாக எம்எரி போட நைஸாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அது நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிங்கிறீங்களா இந்த பெயிண்டிங் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் என்ன பண்ணுறேன் நான் பண்ண ஒரு துணி ஒரு கவர் பண்ணிக்கிறேன் பெயிண்டிங் மனசுள்ள பார்த்தீங்கன்னா உள்ள இந்த பேப்பர் வச்சுருக்கேன் எதுக்கு பேப்பர்னால் இது உள்ளார வந்து பெயிண்டிங் போயிடுச்சுன்னா வந்து டைட்டாக ஆகும் ஃப்ரீயாக போகாது அதனால் பெயிண்டிங் போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அங்கே உள்ளே ரஃப் அடிக்கிறேன் இதுமாரி எம்எரி போட்டு ரஃப் அடிச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்கிற பெயிண்ட்டு துருவு அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக நீடில் பார் ஃப்ரீயாக போயிட்டு வரும் இதுக்கோசம் இந்த ரஃப் அடிக்கிறது அதுமாரி கீழேயும் போடுங்க பாருங்கள் அதேமாரி எல்லா இடத்துலையும் எம்இங் பண்ணிட்டேன் கீழே அந்த கீழே மூமெண்ட்லாம் ஃபுல்லாக அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு எம்இங் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீடில் பார் செட் பண்ணுறேன் இது பாருங்கள் இந்த நீடில் பார் தெரியுங்களா இந்த நீடில் பார் ஃபஸ்ட் செட் பண்ணிக்கிறேன் இது வந்து லிங்க் செட் இந்த லிங்க் செட்டை உள்ளார போட்டுட்டு இந்த நீடில் பாரை உள்ளார போடுங்க போட்டு இதுமாதிரியே ஒரு ஸ்க்ரூட் எடுத்துங்க உள்ளார ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணால் நீண்டும் போயிட்டு வந்துடும் அதில் கொஞ்சம் ஆரம்பத்தில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரீயாக போயிட்டு வரும் சப்போஸ் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எம்எரி போட்டு அந்த ஸ்டக்கை வந்து சரியாக செஞ்சுக்கலாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குங்களா இப்போ நீடில் பார் செட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் பார் ப்ரெஷர் பார் என்ன வரும் ப்ரெஷர் பார் ப்ரெஷர் ப்ராக்கெட் ப்ரெஷர் ப்ராக்கெட் ப்ரெஷர் ஸ்ப்ரிங்கு ப்ரெஷர் ஸ்கேப் இதெல்லாம் மூணு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஷர் ப்ராக்கெட் தெரியுங்களா இந்த ப்ராக்கெட் வந்து உள்ளார போடுங்க இந்த கேப் இருக்கும் இந்த கேப்பில் உள்ள போடுங்க அதுக்கப்புறம் ப்ரெஷர் பாரை போடுங்க சப்போஸ் இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பாரை உள்ளே போடுங்க ப்ரெஷர் பாரை உள்ளே போட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்கை போடுங்க இப்போ ப்ரெஷர் கேப் போடுங்க கேப் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ பண்ணுறேன் கவனிங்க
ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா இந்த பார் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வராது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இப்படி போயிட்டு வரணும். ரொம்ப ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் மீடியமாக டைட் பண்ணிங்க, மீடியமாக டைட் பண்ணி கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை டைட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பார் கொஞ்சம் நேராக வச்சுங்க. நேராக வச்சுட்டு இப்போ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறேங்க. இப்போது மீடியமாக டைட்டில் இருக்குது. இப்போ பார்க்க பிடிக்குது. ஏன் பிடிக்குன்னா இந்த பெயிண்ட் கொஞ்சம் இருக்குது இந்த அந்த பெயிண்ட் இதெல்லாம் எனக்கு பிடிக்குது. நான் பெயிண்ட்டு கொஞ்சம் சவுண்ட் எடுத்துனா வந்துடும். அப்போ நம்ம யூஸ் பண்ண அது ஃப்ரீயாக வந்துடும். வருதுங்களா? அதுமாரி இதுக்கும் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ எவ்வளோக்கு நமக்கு தெரியும். சப்போஸ் டைட்டாக இருந்ததுன்னா கழித்து நீங்கள் எம்மரி போட்டுக்கலாம். உள்ளே பெயிண்ட்டுக்கு இருக்கும், அழுக்கு இருந்தால் டைட்டாக இருக்கும், அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பார் செட் பண்ணிட்டேன், ப்ரெஷர் பார் செட் பண்ணிட்டேன். அதுக்கு திக்கில பாஸை செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பல்பட்டி பார் இருக்குங்களா, இதான் வந்து பல்பட்டி பார். இந்த பல்பட்டி பாரை வந்து செட் பண்ணுறேன். கொஞ்சம் எம்மரி போட்டுங்க. இந்த ஆக்சுவலாக இங்கே பெயிண்ட் அதோடய ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கை மாதிரியாக போடுங்க. கை மாதிரியாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தரும். ஏன்னா ஃபஸ்ட்டு எத்தனை இங்கே ஸ்க்ரூடாக போட்டு லாங்காக போட்டிங்கன்னா தப்பாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போயுமே கை மாதிரியாக போடுங்க. இந்த ஷேக்கில் இல்லாமல் போடுங்க. 15 ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷேக் வரக்கூடாது, மீடியமான ஷேக் இருந்தால் போதும். அதை டைட் பண்ணுங்க. ரொம்ப டைட்டாக ஓ ஃப்ரீ மூமெண்ட் இருக்காது உங்களுக்கு. அதெல்லாம் மீடியமாக வைக்கணும். ஓகேங்களா? பல் பண்ணி பார் ரெடி பண்ணிடுச்சு. இப்போது பல் பட்டிபா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அது 508 இது பாருங்க, 508 அப்படின்னு ஒரு ராடு இருக்குது. இந்த ராடு எடுத்துக்கோங்க. அதுவும் அதேமாரி இதில் போடுங்க. போட்டு அந்த ஸ்க்ரூ எடுத்துங்க. இருக்குங்களா? இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கை மாதிரியாக போடுங்க.
இந்த 508 ராடை வந்து டைலாக டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ஃப்ரீ மூமெண்ட் வந்துடும். அப்புறம் வந்து கோடான் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இது உள்ளே வர மாதிரி இது செட் பண்ணிங்க. இதேமாதிரி அதுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ எடுத்துங்க. எடுத்து எல்லாமே ஃபஸ்ட்டு கை மறையை போடுங்க. கொஞ்சம் ரஃப் அடிச்சுங்க. இன்னும் பாருங்க, ஒரு மாதிரியாக ரஃப் ஆகுதுங்களா? அதாவது இதை நைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுங்க. ஃபஸ்ட்டு கை மாதிரியாக போடுங்க. இதுமாரி இந்த கோட்டாவும் ஃபிட் பண்ணுங்க. இப்போது நீங்கள் செட் பண்ணதுக்கு எல்லாமே எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீனஸ் அது ஃப்ரீயாக இருக்க ரெடி ஆகிடும். டைட் எதுவும் வராது, நைஸாக வந்துடும். ஆரம்பத்தில் நீங்கள் எண்ணெய் போட்டு நீங்கள் சரி செய்துங்க. சரி செஞ்சிங்கன்னா சப்போஸ் ஏதாவது துருவுக்கு இருந்தால் கூட அது ரெடி ஆகிடும். இப்போ கோட்டாவும் ரெடி பண்ணியாச்சு. கோட்டா முடிஞ்ச உடனே கனடிக் ராடு எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த கனடிக் ராட். அதில் செட்டிங் பண்ணுற மாதிரி கரெக்டாக உள்ளார வைங்க. உள்ளார வச்சுட்டு இதோட ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ எடுத்து செட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டு கை மறையாக தான் போடணும். எத்தோடனே நீங்கள் ஸ்க்ரூட வச்சு போடக்கூடாது. கை மறையை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு தெரியும், எந்த டேமேஜும் வராது. நீங்கள் ஆன் த ஸ்பாட்லேயே ஸ்க்ரூட எடுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக ராங் முறையாக போச்சுன்னா அது மர போச்சுன்னா செட்டிங் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பார்ட்ஸ் தான் மாற்ற மாதிரி நிலைமைக்கு ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு கை முறையாக போட்டு இப்போ ஓகே ஆன பிறகு நீங்கள் ஸ்க்ரூ டைவ் போடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரூ டைவ் போட்டுங்க. நான் டைட் பண்ணலை. இப்போ அந்த சைடு எதிர்மறையாக இருக்கிற எது செட் பண்ணிவிட்டு தான் நான் டைட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு இங்கே வரும், அதோடய ஃபிட்டிங் இங்கே வரும். அது ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதற்கு ஸ்க்ரூ எல்லாம் போட்டுடுங்க. இந்த கேப்பில் தான் அதை போடணும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
இதுதான் அந்த செட்டிங் பண்ணுற இடம். நீங்க கரெக்டாக வச்சு செட்டிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். செட்டிங் பண்ணிட்டேன், அதுக்கு ஆயில் போடுங்க. ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் கிடச்சிடும், டைட் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைட் பண்ணணும். இந்தமாதிரி ஃப்ரீயாக ஓடுற மாதிரி டைட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும். இது வந்து கனடி கார்டன் செட் பண்ணிச்சு, அதுக்கடுத்து சிம்டா செட் பண்ண போகிறேன். சிம்டாவும் அதே மாதிரி தான் எடுத்துக்கோங்க. அந்த மெயின் பார்ல வர்றீங்கிறத ராட்ல பொருந்துங்க. பொருந்துட்டு ஃபஸ்ட் இது நெட்டு போட்டுங்க. நெட்டு வந்து நான் ரஃப்பாக தான் போடுறேன். ரஃப்பாக போட்டுட்டு டைட் பண்ணலை, அங்கே செட்டிங் பண்ண டைட் பண்ணுவேன். அந்த சிம்டாவும் ரெடி பண்ணிடுச்சு, இதுவும் டைட் பண்ணிட்டேங்க. டைட் பண்ணிச்சு, ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக டைட் வரணும். ரொம்ப டைட் பண்ணிட்டா வீல் ஓடாது. இப்போ மீடியமாக நம்ம பார்த்து டைட் பண்ணோம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீனஸ் பண்ணிங்க, ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டால் உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் டைட்டாக இருக்குதுன்னு தெரியும். சப்போஸ் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஐட்டி எம்மரி பண்ணிக்கிறதோ இல்லை ஏதாவது செட்டிங் தப்பாக பண்ணால் அதை சரி செய்யறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஆயில் போட்டு அப்பப்போ நீங்கள் ஃப்ரீனஸ் பார்த்து வந்துடுங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடு வந்து இதுமாரி ஃப்ரீயாக சுற்றணும். உங்களுக்கு போடுங்க, எதுவுமே வந்து ஸ்க்ரூட வச்சு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கை மாதிரியே போட்டுட்டு ஓகே ஆன பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்க்ரூ டிரைவ் போடணும். ஆன் த ஸ்பாட்லேயே ஸ்க்ரூ டிரைவ் போட்டிங்கன்னா அது வந்து சப்போஸ் ராங் மாதிரியாக போச்சுன்னா த்ரெட்டு போயிடும். த்ரெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் வேறு தான் மாற்றணும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு கை மாதிரியாக போட்டு ஓகே ஆனதா அப்படின்னு பார்த்துக்க தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணணும். எத்த ஸ்பாட்லேயே ஸ்க்ரூ டிரைவ் போடக்கூடாது.
ஃபஸ்ட்டு கைமுறையாக ரெண்டு நாலு மரம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கைமுறையாக ஸ்க்ரூட்ரை வச்சு போட்டுருங்க. இப்போது எங்கேயுமே இடிக்கலை, ஃப்ரீயாக போதுங்களா? இந்தமாரி இப்போ நீடில் பஸ் பண்ணியாச்சு. பக்கத்தது பார்த்தா லாடம் லேசர்னு சொல்லுவாங்களே, பாருங்க. இதுலேயும் எம்எல்சிடி போட்டுக்கோங்க. எம்எல் இதில் இப்போ நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுமாரி ஃபுல்லாக எம்எல் போட்டு இந்த ஷெட்டில் எடுத்துங்க. ஷெட்டில் வந்து போடுங்க. அப்புறம் இதை வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு பிறகு இதுமாரி இந்த இந்த வி ஷேப்பில் இருக்கும் அந்த வி ஷேப் எடுத்து செட் பண்ணுங்கள். அப்புறம் இதுவும் ஃபஸ்ட்டு கைமறையாக போடுங்க. கைமறையாக போட்டு பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்க்ரூடை வச்சு டைட் பண்ணும். ஆன் தி ஸ்பாட்லேயே ஸ்க்ரூடை போடக்கூடாது. மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்லுவேன். நீங்கள் எந்த ஒரு பொருளை நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரூடை போட்டிங்கன்னா அந்த ராங் த்ரெட்டாக போயிடும். இந்த ராங் த்ரெட்டை போச்சுன்னா அதோட மரம் எல்லாம் போயிடும். மரம் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது, வெளியில் போய் வாங்கிட்டு வரணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கைமறையாக போடுங்க. கைமறையாக போட்டு ஓகே அனுப்புறதுக்கு இந்த சுற்றுதை பாருங்கள். ஃப்ரீயாக சுற்றுதா? ஓகே. இப்போது நான் செட் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்கும், கரெக்டாக அந்த ஹோல்ஸ் நிறைய இது வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மரம் போடுங்க. அதான் சொல்கிறேன், ஸ்க்ரூ போட்டு ஃபஸ்ட்டு இந்த என்ன மாதிரி கைமறையை போடுங்க. ஃபஸ்ட்டு கைமறையை போட்டு பிறகு தான் ஸ்க்ரூட எடுத்து ஹேண்டில் பண்ணணும். டைப் பண்ணி வச்சிங்களா? இப்போ சுற்றி பாருங்கள். ஏதாவது பிடிக்கிற பாருங்க, பிடிக்கலையா? கொஞ்சம் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரீ தன்மை கிடைக்கும். ஸ்ட்ரக் எதுவும் ஆகாது, ஃப்ரீயாக வந்துடும். வந்துச்சிங்களா? அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக்னால் இந்த டேக்அப் லேவரை ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். நான் இப்போ தான் போடுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் போடணும், இதுதான் மெயின். இது ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுருக்கணும். ஃப்ரீயாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஆயில் போடுங்க. ஆயில் போட தான் நன்மை. ஆயில் போட தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஹைலைட் ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க, கிளாம்ப் எடுத்துக்கோங்க, நீல் பிளேட் எடுத்துங்க. இப்போ ஹைலைட் ஸ்க்ரூ போட்டுறேன். ஐலைட் ஸ்க்ரூ வந்து இங்கே இருக்கும். இந்த ஐலைட் ஸ்க்ரூ போட்டுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு கை மாதிரியாக தான் போடணும். எத்தோடனே ஸ்க்ரூட போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாதிக்கு ஏற்றுங்க. பாதிக்கு ஏற்றிட்டு பிறகு தான் போடணும். பாருங்கள் டைட்டாக போது பாருங்கள். கொஞ்சம் ஆயில் போடுங்களேன். ஆயில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உள்ளே ஏதோ சம்திங் துரு வேணா இருக்கும், அந்த துரு இருந்ததுன்னா போகாது. அதில் ஆயில் போட்டுங்க.
பாருங்க இப்போ ஆயில் போட்டவொடனே ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஏன்னா தண்ணியில் பட்டதில்லை, தண்ணியில் பட்டதில் கொஞ்சம் துரு பிடிச்சி போயிருக்கோம். அந்த துரு வந்து நீங்கள் சரி செய்யணும்னா கொஞ்சம் ஆயில் போட்டுனா கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகிடும். அப்புறம் நீடில் கிளாம்ப் போடுங்க. நீடில் கிளாம்ப் போட்டு ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியை வந்து அதை அப்ளை பண்ணுங்க. ஊசி போட்டோன்னே சுற்றாதீங்க, லைட்டாக சுற்றி பாருங்கள். கட்டை கட்டை இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் கட்டையெல்லாம் ஏன்னா இடிக்கும், அப்போ இடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா சரி செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ஃப்ரீ ஆக்கிங்க. அதுக்கப்புறம் இதை போடுங்க. இதை வந்து லூஸ் பண்ணிட்டீங்களா, யூஸ் பண்ணுற பிறகு இந்த ஊசியை வந்து உள்ளே விட்டு ஃபுல்லாக மேலே ஏற்றுங்க. மேலே ஏற்றிட்டு பிறகு அதை டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே பாருங்க, கீழே இடிக்காமல் இருக்கா பார்த்துங்க. இடிக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கணுதான். இடிக்காம செட்டில் போய்ட்டு ஊசி இடிக்கக்கூடாது, இடிச்சுன்னா ஊசி உடஞ்சி போயிடும். உடைக்காமல் இருக்க சொல்லி கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதை டைட் பண்ணுங்க. அந்த கீழே ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை பார்த்து நீங்கள் டைட் பண்ணுங்க. அதுமாரி ஊசி அப்ளை பண்ண வச்சிங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் பூட். இந்த ப்ரெஷர் பூட்டை வந்து இதை அப்ளை பண்ணிங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு இதுவும் கை மாதிரியாக தான் போடுங்க. நான் தான் சொல்லினேன், எப்பயுமே நீங்கள் வந்து கை மாதிரியாக போட்ட பிறகு தான் உங்களுக்கு ஒரு பாதி மாதிரி கரெக்டாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூடை டைட் பண்ணிக்கலாம். எத்தோடனே நீங்கள் ஸ்க்ரூடை வச்சிங்கன்னா ராங் மாதிரியாக போச்சுன்னா மர போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி நிலைமைக்கு ஆகிடும். அதில் மேக்ஸிமம் வந்து கையில் போடுங்க. கையில்னா கையில் வச்சு திருவுங்க. திருவிட்டு ஓகேனா நீங்கள் ஸ்க்ரூடை வச்சு டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப கேப்லாம் வேண்டாம், மீடியமான கேப் வந்த போதும். இடிக்குது பாருங்கள், இடிக்காமல் பார்த்துங்க. கரெக்டாக அந்த ஊசி ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் சென்டராக வச்சு டைட் பண்ணிங்க. கரெக்டாக ஜம்பிங் வருதா? ஓகே, அதான் செட்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேஸ் பிளேட் எடுத்துறீங்களா. பேஸ் பிளேட் எடுத்துங்க. இதில் வந்து மொத்தம் ரெண்டு தட்டு இருக்கும். இது பாருங்க, இந்த தட்டு உள்ளார இப்படி போடுங்க. அதுக்கப்புறம் இதையும் இப்படி போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை போடுங்க. ஸ்ப்ரிங்கை போட்ட பிறகு இந்த நெட்டு இருக்குங்களா, நெட்டு போட்டு டைட் பண்ணிங்க. ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக டைட் இருந்தால் போதும். நமக்கு தெரியும் ஓ நூல் போட்டு இழுத்தா நைஸாக வர மாதிரி இருக்கும், அப்படி வந்தால் ஓகேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெட்டு உள்ளார போட்டு இதுவும் ஃபஸ்ட்டு கை மாதிரியாக தான் என்ன சொல்லணும், எல்லாமே நீங்கள் கை மாதிரியாக தான் போடணும். கை மாதிரியாக போட்ட பிறகு ஓகேன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து டைட் பண்ணிங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சைடு பிளேட்டும் போட்டுக்கோங்க. சைடு பிளேட்டு, அப்புறம் சைடில் ஹெட் பிளேட், இது பேர் இந்த ஹெட் பிளேட்டும் போட்டுங்க.
ஹெட் பிளேட்டில் வந்து மரம் இருக்காது, நம்ம கசை லைட்டாக கையில் போடணும் தான், ஸ்க்ரூ ட்ரைவர் போட முடியாது. ஓகேங்களா? அந்தமாரி ஓகேங்களா? இப்போ மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தைச்சு பார்க்க போகிறோம். இப்போ மிஷின் பாருங்கள், மிஷின் இதுமாரி ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும், எந்த விதமான கால் வலியெலாம் வராது உங்களுக்கு. இப்போ செட்டிங் பண்ணுற அதுக்கு பாருங்கள், போடுங்க எது பாருங்கள். கேஸை வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷின் வந்து கேஸ் வந்து இந்தமாரி இருக்குது. நேப்பு இந்த நேப்பு உள்ளார போட்டு இப்படி அழுத்திங்கன்னா கரெக்டாக உள்ள லாக் ஆகிடும். அப்புறம் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு ஸ்பூலில் போட்டு இந்த பேஸ் பிளேட்டில் நீங்கள் வச்சு இந்த கேப்பில் அந்த கேப்பில் போட்டு டென்ஷன் ஷெட்டில் போடணும். இது பாருங்கள், இதில் போட்டு டென்ஷன் ஷெட்டில் போட்டு அதுக்கப்புறம் டேக் ஆப் லிவர், டேக் ஆப் லிவருங்கிறது இருக்குங்களா, உள்ளங்கிற த்ரெட்டை இவர் தூக்கிட்டு வருவார். அதனால் இவருக்கு வந்து டேக் ஆப் லிவர்னு சொல்லுவாங்க. அந்த டேக் ஆப் லிவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் போட்டு அதுக்கப்புறம் இந்த நூடில் போடுங்க, நூடில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு மெதிக்காதீங்க, இந்த நூல் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இது சுற்றுனீங்கன்னா கீழே த்ரெட்டை வந்து தூக்கிட்டு வந்துடும். வந்துச்சிங்களா? ரெண்டு வந்துச்சாலும் தான். இப்போ இந்த ரெண்டும் த்ரெட்டும் சேர்த்து பேக் சைடில் அனுப்பிடுங்க. பேக் சைடில் அனுப்பிட்டு இதுமாரி ஒரு ரஃப் கலர் தேடுங்க, ரஃப் கலர் தேர்த்து தைச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெதிக்காதீங்க, சும்மா கையில் சுற்றி பாருங்கள். ஏன்னா இடிக்கு தான் பாருங்கள், எங்கே இடி இல்லை, கரெக்டாக வந்து ஓகே தைச்சு பாருங்கள். ஓகே, இதான் வந்து மேல் தையல், இது கீழ் தையல், கரெக்டாக பாருங்கள். இது கீழ் தையல், இது மேல் தையல், கரெக்டாக வந்துச்சிங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மிஷினை வந்து தைரியமாக பிரிச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு பெயிண்டிங்லாம் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்கள், நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.